இஸ்ரேல் மக்களும் ஆகாப் ராஜாவும் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விலகி இருந்தாங்க. அதாவது தேவனை வணங்காம வேற ஒரு கடவுளை அவங்க வணங்கினாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எலியா மட்டும் தான் உண்மையான தேவனை வணங்கி தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க.
அதனால தேவன் எலியாக்கிட்ட சொன்னாரு, இஸ்ரேல் முழுவதும் 3 வருஷத்துக்கு மலையை நான் கொண்டு வர மாட்டேன், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு 3 வருஷத்துக்கு மலை தூராது அப்படின்னு தேவன் எலியாக்கிட்ட சொன்னாரு. எலியா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை அந்த ஆகாப் ராஜா கிட்ட சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் எலியாக்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இஸ்ரேலில் நான் மலையை கொண்டு வர போறேன், இந்த காரியத்தை நீ ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு. எலியாவும் அப்படியே செய்யறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை கலங்கம் பண்ணுகிறவன் நீ தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எலியா சொல்றாரு, நான் இல்ல, இஸ்ரேல் மக்களை கலங்கம் பண்ணுகிறவன் நீ தான் அப்படின்னு ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு. ஏன் எலியா அப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜாவும் இஸ்ரேல் மக்களும் தேவனை விட்டு விலகி பாகால் சொல்லி வேறொரு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எலியா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்களையும் இந்த பாகால் தீர்க்கதரிசியையும் கர்மேல் மலைக்கு வர சொல்லியிருந்தார். இந்த கர்மேல் மலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களும் பாகாலுடைய தீர்க்கதரிசியையும் எலியாவும் எல்லாருமே அந்த மலையில் இப்போ இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எலியா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, பாகால் உண்மையான தேவனாக தான், அந்த பாகாலை நீங்கள் வணங்குங்க, கர்த்தர் உண்மையான தேவனாக தான், நீங்கள் கர்த்தரை வணங்குங்க அப்படின்னு எலியா எல்லாரையும் பார்த்து சொன்னார். அதுக்கு அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களும் இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எலியா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தீர்க்கதரிசி நான் ஒண்டி தான் இருக்கேன், ஆனால் பாகாலுடைய தீர்க்கதரிசி இங்கே 450 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எலியா சொல்கிறாரு, நானும் நீங்களும், அதாவது எலியாவும் இந்த 450 பேர் தீர்க்கதரிசியும் நம்ம 2 பேருமே ஒரு காளையை சூஸ் பண்ணி, அதாவது இது வந்து ஒரு விதமான அனிமல், இதை சூஸ் பண்ணி தனித்தனியாக வெட்டி இது மேலே நெருப்பு கொளுத்தாமல் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நானும் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய தேவன்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் பாகால்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். யாரை ஜெபத்தை கேட்டு எந்த தேவன் மேலே இருந்து நெருப்பு கீழே கொண்டு வராரோ, அதாவது அந்த நெருப்பு கொண்டு வந்து அந்த காளையை வந்து எரிக்கிறாரோ, அவர் தான் மெய்யான தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு எலியா சொன்னாராம். உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஓகே, நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகாலுடைய தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடம் கட்டி இந்த பலிபீடம் மேலே விறகுகளை வச்சு அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காளையை வந்து அவங்க வெட்டி வைக்கிறாங்க, இந்த பலிபீடம் வந்து அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பலிபீடம் சுற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பகாலை நோக்கி கூப்பிட்றாங்க, பகாலை நோக்கி கூப்பிட்றாங்க, காலிலிருந்து பார்த்தீங்க வரைக்கும் அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலிபீடத்தை சுற்றி அவங்க கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகாலுக்கு தெரிந்த எந்த ஒரு பதிலும் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா இந்த பகால் தீர்க்கதரிசியை பார்த்து கேலி செய்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க, பலிபீடம் சுற்றி இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க, ஆனால் பகால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை. அதனால் எலியா வந்து அவங்கள பார்த்து கேலி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகால் தீர்க்கதரிசி செய்கிறாங்க, இன்னும் வேகமாக இன்னும் அதிகமாக சத்தம் கொடுத்து இன்னும் அதிகமாக பகாலை நோக்கி கூப்பிட்றாங்க. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த பகால் தீர்க்கதரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கத்திலாம் யூஸ் பண்ணி அவங்க அவங்களே குத்தி கிழிச்சு ரத்தம்லாம் வெளியாகுது. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகால் தீர்க்கதரிசி எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. எலியா என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னாக்கா, பலிபீடம் கட்டுறாரு, இவரும் ஒரு பலிபீடம் கட்டுறாரு, அதாவது 12 கல்லையும் மண்ணையும் யூஸ் பண்ணி பலிபீடம் கட்டுறாரு. பலிபீடம் மேலே பார்த்தீங்கன்னா விறகுகளை வச்சு விறகுகள் மேலே இந்த காளையை விரட்டி அவர் வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலிபீடம் சுற்றி வாய்க்கால்களை வச்சு அந்த வாய்க்கால்கள் மேலே பார்த்தீங்கன்னா 3 வாட்டி அவர் தண்ணியை வந்து ஊட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து எலியா சொன்ன மாதிரி அவங்க செஞ்சாங்க. இந்த அதுக்கப்புறம் எலியா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, தேவன் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அக்கீடி, அதாவது நெருப்பை வந்து கீழே அனுப்புறாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த இஸ்ரேல் மக்கள் பார்த்த இதெல்லாம் பார்த்த அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முக குப்பரை உழுந்து
கர்த்தரே தேவன் சொல்லி அவங்க அங்க அறிக்கை செஞ்சாங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏலியா பாத்தீங்கன்னா உண்மையான தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணாரு. தேவனுக்கு உண்மையா நம்பி விசுவாசமா இருந்த தேவன் மேல. அதனால ஏலியா ஜெபம் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா, தேவன் பாத்தீங்கன்னா ஏலியா ஜெபம் பண்ணுன்னு அந்த அக்கினியை வந்து கீழே அனுப்பினாரு. இப்ப பாகா தீர்க்க தரிசி பாத்தீங்கன்னா, அவங்க பாகாவை நோக்கி கூப்பிடக்குள்ள ஒண்ணுமே நடக்குது. ஆனா தேவன் உண்மையான தேவன் நோக்கி எலியா ஜெபம் பண்ணக்குள்ள எலியாவோட ஜெபத்தை கேட்டு தேவன் அக்கினியை வந்து மேல இருந்து கீழே அனுப்பினாரு. அதே போல நம்மளும் எலியா மாதிரி நம்மளும் தேவனை போல நம்ம நம்பணும். உண்மையான தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் கண்டிப்பா நம்மளை பார்த்தீங்கன்னா குயிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேவேல்ல
எத்தனை வருஷம் மலர் தூரம் அதாவது இஸ்ரேல எத்தனை வருஷம் மலர் தூரம் அதை இப்போ போய் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போவே நீங்க பச மகைக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கோம் நாளையே காணும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் சீட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் வெட்டிக்கோங்க ஓகே வெட்டனோமே இந்த பேजेस வரும் ஓகே இந்த நெருப்பு மட்டும் நீங்க கீழ இந்த மாதிரி குச்சி மாதிரி வச்சி கொஞ்சம் நீங்க செஞ்சுக்கோங்க ஓகே சோ இன்னொரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்கும் ஓகே இந்த பேப்பர்ல முதல்ல நீங்க இந்த பலிபீடத்தை ஊத்துறோம் ஓகே இத ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஏரியா இவரையும் நீங்க ஊத்தணும் ஓகே எலியாவை படிபடுத்து பக்கத்துல ஓகே எலியா வந்து அக்கினியை அழைக்கிறப்ப ஆண்டவர் அக்கினி அனுப்பினார் ஓகே நீங்க என்ன செய்யணும்னா இந்த படிபடுத்துக்கு மேல ஒரு சின்ன சீசஸ் எடுத்து நீங்க வெட்டிக்கணும் ஓகே வெட்டினா உங்களுக்கு ஒரு ஓட்ட கிடைக்கும் சோ அதுல இந்த அக்கினியை நீங்க இந்த பிக்சர்ஸ்ல நீங்க ஒட்டின பிறகு மறக்காம இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கப்பட்ட வசனம் இத நீங்க ஒரு கார்ல எழுதியோ பிரிண்ட் பண்ணியோ அத இந்த கிராஸ் கீழ நீங்க ஒட்டிடுங்க ஓகே சார் இந்த வாரத்துக்கான கிராஸ் நம்ம செஞ்சிருக்க பத்தியா எலியா அக்கினியை கேக்குறப்ப ஆண்டவர் அக்கினி அனுப்புறாரு நல்லதா பை மா அக்கினி எங்க இருக்கா போனே அஞ்சு இடம் கொடுத்தேன் இவ்வளவு நேரமா இல்லமா ஆறு இடம் இருந்துச்சு என்ன பாரு என்ன பண்ணி வர வா